வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம இந்த கடன் பிரச்சனையை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த கடன் வந்து எதனால வந்து வருதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமலே வந்து இருக்காங்க. முக்கியமாக அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க சில பொருட்கள்னால கூட நமக்கு வந்து கடன்கள் வந்து ஏற்படலாம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கிழிந்த செருப்பை வந்து எப்பயுமே வந்து வச்சிருக்கவே கூடாது. அது வீட்டிலையானாலும் சரி காலில் ஆனாலும் சரி கிழிஞ்சிச்சா ஒன்று வந்து நீங்கள் தச்சு வந்து உடனே வந்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா தயவுசெய்து அதை தூக்கி எறிஞ்சிருங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா உடைந்த கண்ணாடி. உடைந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு வீட்டில் வைக்கவே கூடாது. அது வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி வீட்டில் தேவையில்லாமல் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். அடுத்து ஓடாத கடிகாரம். ஒன்று நீங்கள் ரிப்பேர் பண்ணி வீட்டில் வந்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பேட்டரியை புதுசு பேட்டரி மாதிரி வந்து போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உடஞ்ச கண்ணாடியோ அதாவது வந்து அந்த கை கடிகாரம் இந்த மாதிரி இருந்தால் கூட வந்து ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அது தூக்கி போட்டுருங்க. அடுத்து உடைந்த சேர் நாற்காலி. அது வீட்டில் வந்து உடஞ்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து வீட்டில் இருந்து அப்புறப்படுத்திடுங்க, இல்லைனா வந்து கடன்கள் வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி தலையணை. இந்த தலையணையில் வந்து வீட்டில் வந்து உட்காரும்போது அந்த தலையணை மேல் வந்து சில பேர் வந்து உட்காருவாங்க, அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அந்த தலையணைன்னு சொல்கிறது வந்து அமர்வதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி வந்து தவிர்க்காமல் இருந்தீங்கன்னா கடன்கள் வந்து சேரும். நான் சொன்ன எல்லா இது வந்து உங்கள் வீட்டில் வந்து சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே வந்து கடன்கள்லாம் வந்து ஒழிந்து நிம்மதி வந்து பெறும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.